வணக்கம் நற்பவி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும். நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. அம்மா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்வியில் சிறந்து விளங்க என்ன செய்யணும், எந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யணும், எந்த தெய்வத்தை வணங்கணும். எல்லாருக்கும் தெரியும் எந்த தெய்வம்னு. ஆமாங்க, நம்மளுடைய மகா சரஸ்வதி, அவங்கள தான் நம்ம வந்து வணங்க போகிறோம். கல்வி, யாருக்கெல்லாம் கல்வி தேவை? எல்லாருக்கும் கல்வி தேவை. சின்ன குழந்தையில இருந்து, பிறந்த குழந்தையில இருந்து முதியவர்கள், நம்ம வந்து இறைவனடி சேர்ற வரைக்குமே வந்து நம்ம எல்லாருமே வந்து மாணவர்கள் மாணவிகள் தான். டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போது அந்த கற்றுக்கிற விஷயம், அந்த அறிவை வந்து பெருக்கிறது யாரு அப்படின்னா கலைவாணி தான். மகாசக்தி ரூபிணி, வித்யா ரூபிணி, வித்யா காரகத்துவம் நிறைய நமக்கு வந்து கொடுக்குற அந்த மகாசக்தி, அவங்க தான் சரஸ்வதி தேவி. அந்த அம்மன், அந்த சரஸ்வதி தேவியார் நம்மளை வந்து கருண கடாட்சமாக நம்ம மேலே பார்த்தா தான் நம்ம வந்து வாய் திறந்து பேசுகிறதோ, நம்ம பேசுகிற பேச்சு வந்து அறிவுபூர்வமாக மற்றவங்களுக்கு புரியற மாதிரி பேசுறது, நம்மளோட பேச்சு திறன் எல்லாமே கல்வி தான். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்குறோன்னா அது கல்வி தான். நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னாலும் அந்த ஞானம் நமக்கு வந்ததுக்கு காரணம் கல்வி தான். ஸோ கல்வி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தாயார் மகாலட்சுமி தேவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துடுவாங்க. சரஸ்வதி தேவி வந்து எப்பயுமே ஒரு விஷயம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து பால் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? அதுவே ஒரு கற்றுக்கிறது தானே, அதுவே ஒரு கற்றல். அப்போ அந்த கற்றல் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே, நம்ம வந்து கருவாக உருவானதுலேருந்தே வந்து அன்னை மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்து அந்த தாயார் சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஞானத்தை வந்து கொடுக்குறாங்க. அங்கேருந்தே நமக்கு அது ஸ்டார்ட் ஆகிடுது. அன்னையோட கருவறையிலிருந்தே, நம்ம கருவாக இருக்கும் போதுலேருந்தே, கருவாக இருந்து உருவாக மாறி மனிதனாக பிறந்து அதில் இருந்து ஆரம்பித்து இறைவனடி சேர்ற வரைக்கும் தாயார் சரஸ்வதி தேவி வந்து எப்போவுமே நமக்கு வந்து அதில் உறுதுணையாக இருக்காங்க. அப்போ என்ன செய்ய போகிறோம், எதுக்காக வந்து அவங்கள வணங்கணும்? ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும், ஒரு தொழிலில் இருக்கிறதா இருந்தாலும், ஒரு ஸ்கூலில் படிக்கிறதா இருந்தாலும், ஒரு காலேஜில் படிக்கிறதா இருந்தாலும், மேற்படிப்பு படிக்கிறதா இருந்தாலும், எல்லாத்துக்கும் அவங்க துணை மிகவும் அவசியம். அவங்களோட கருணை பார்வை நம்ம மேலே விழுந்து கொண்டே இருக்கணும். அவங்களோட திருவடிகளை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அம்மா, எனக்கு வந்து அறிவை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்கன்னு நிறைய பேர் வேண்டிப்பாங்க. என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடு, என் பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடு, நிறைய பேர் இப்போல்லாம் வேற மாதிரி வேண்டிக்கிறாங்க. என் கணவர்மார்களுக்கு நிறைய நல்ல புத்தியை கொடு, என் மனைவிமார்களுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு இப்போ நிறைய வந்து இப்போ அதை மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஜோக்ஸ் அப்பாட், இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து சரஸ்வதி தேவியை வணங்கணும்? சரஸ்வதி பூஜைன்னே ஏன் வச்சுருக்காங்க? மரபாக வந்து நம்ம வந்து வாழடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக வந்து சரஸ்வதி பூஜைன்னே வந்து வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், போய் கேலண்டரில் சரஸ்வதி பூஜைக்கு என்னைக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது, எப்போது லீவ் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம எப்போ லீவ் போடலாம், எப்போ ப்ரீ பிளான்டாக லீவ் எடுத்துக்கலாம், சாட்டர்டே சண்டேல வருதா இல்லை வீக் டேஸில் வருதா, இதை தான் முதல்ல பார்க்குறோம். ஆனால் சரஸ்வதி தேவியை வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாம் போகிற குழந்தைங்க தான் வந்து அவங்கள கும்பிடணுன்ட்டோ, இல்லை ஆஃபீஸில் பொறிக்கடலை வாங்கிறதுக்காக மட்டும்தான், அந்த மாதிரி விஷயத்துக்காக கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப்லேயே பார்த்துக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பால் பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பால் ஒரு வெசலில் ஊற்றணும்னா கூட நமக்கு அந்த அறிவு ஞானம் வேணும். இது எப்படி கட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணி நம்ம அந்த பாலை ஊற்றுறது, அது எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, எப்படி சமைக்கிறது, எதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சரஸ்வதி தேவி தான். இது எல்லாமே கலை, கலை எல்லாமே சரஸ்வதி கடாட்சத்தோடு தான் நடக்குது.
இப்போ இந்த மீடியாவுக்கு முன்னாடி வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுவும் கலை தான், அதுக்கு உரியவளும் சரஸ்வதி தான். அன்னை சரஸ்வதி தேவியோட அருளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். இது எல்லாமே காரணம் யாரு? படிப்பு, கல்வி, கலை, ஞானம், அறிவு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சரஸ்வதி அன்னை தான். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அது அன்னையோட அருள் இருக்கணும், சரஸ்வதி தேவியோட அருள் இருந்தால் தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த தொழிலில் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நமக்கு கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கணும். போன உடனே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் அந்த ஒர்க் வந்து ஒரு ஆப்பில் இருக்கிற ஒர்க் வந்து இன்னொரு ஆப்பில் இருக்காது. ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிறது இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். இந்த கார்ப்பரேட் ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆப் இருக்கும், சிஸ்டமைஸ்டாக இருக்கும். அந்த ஆப்பில் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு விதமாக இருக்கும் அதோடய சிஸ்டமைஸ்லாம், இன்னொரு ஆஃபீஸில் அதே ஆப் தான் இருக்கும், ஆனால் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை கற்றுக்கணுன்னா கூட நமக்கு சரஸ்வதி அன்னை வந்து அருள் இருக்கணும். அப்போ தான் அந்த ஞானத்தை வந்து நம்ம கற்றுக்க முடியும். அந்த அருள் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து குறுகிய காலகட்டத்தில், இப்போ நிறைய பேர் வந்து பேர் வாங்குவாங்க, இந்த பர்சன் வந்து இந்த ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்து உடனே வந்து நல்ல பேர் வாங்கிட்டாங்களே, உடனே சீக்கிரமாக இந்த வேலையை கற்றுக்கிட்டாங்களே, ரொம்ப திறமையாக இந்த வேலையை செய்கிறாங்களே, எப்படி? அன்னை சரஸ்வதி தேவியால் அந்த ஞானத்தை வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டு அந்த அருளால் வந்து அந்த வேலையை சீக்கிரமாக கற்றுக்குறாங்க. அதுதான் வாஸ்துவம், அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களால் ஒரு விஷயத்தை கற்றுக்கவே முடியும். ஒரு ட்ரைனிங் போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், புதுசாக ஜாயின் பண்ணுறோம், உங்களை நான் வந்து இந்த 15 days வந்து ட்ரைனிங் பீரியடில் வச்சதுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்றாங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து எப்படி நம்ம கற்றுக்கிறது? கற்றுக்கிறதுக்கு வந்து ஞானம் எப்படி வரும்? சரஸ்வதி அன்னையால் மட்டுமே. அப்போது சரஸ்வதி தேவியை வந்து நம்ம மனதார வழிபடணும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் நேரத்தில் மட்டுமே வந்து அந்த சரஸ்வதி தேவியை வணங்குறத தாண்டி தினமுமே ஒரு ஸ்லோகம் வந்து இருக்குது, அது சொல்கிறேன். அது குழந்தைங்களுக்காகத்தோடு சேர்த்து பெரியவங்களும் வந்து அது கற்றுக்கிட்டாதான் ரொம்பவே வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப நல்லது. யாதேவி சர்வபூதேஷு வித்யாரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. திரும்பவும் சொல்கிறேன், யாதேவி சர்வபூதேஷு வித்யாரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. என்ன சொல்கிறாங்க? எல்லா கலைக்கும் வந்து தலைவியாய் விளங்கும் சரஸ்வதி தேவியே, நான் உன்னை வணங்குகிறேன். எனக்கு எல்லா கலையும் வந்து உன்னோட ஆசிர்வாதத்தால் எனக்கு வழங்குங்க. நான் வந்து கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பொருள். ஏன் வந்து நம்ம சரஸ்வதி தேவியை கும்பிடுறோம்? நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குற அறிவு ஒரு மனுஷனுக்கு வந்தாதானே கெட்டதை விளக்கிட்டு நல்லதை நோக்கி பயணிக்க முடியும். அப்போ அந்த நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிக்க வந்து வேண்டிய காலகட்டம் எப்போ யாருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும்? அன்னை சரஸ்வதி தேவியின் கடாட்சம் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அது கிடைக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஒரு வேலையை தொடங்குறோம்னா நம்ம கடவுளை மனசால நினைக்கும் போது சரஸ்வதி தேவியும் நம்ம சேர்ந்து நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேலை வந்து சுமூகமாக நம்மளோட அறிவுக்கு எட்டின மாதிரி அழகாக அதை வந்து முடிஞ்சிடும். ஓ, இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம செய்யணுமா, இதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து செய்யணுமா அப்படிங்கிறத வந்து நமக்கு அந்த அன்னை வந்து உள்ளிருந்து நமக்கு வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அதுக்கு அறிவு ஞானம் வந்து நமக்கு எப்போத்துலேருந்து தேவைப்படும்? சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு தேவைப்படுது. ஒரு குழந்தைய வந்து அம்மா சொல்லு, தாத்தா சொல்லு, அத்தை சொல்லு, பாட்டி சொல்லுன்னு நம்ம பேச்சு கற்றுக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு உறுதுணை புரியறதே சரஸ்வதி தேவி தான். அந்த குழந்தைய வந்து அதை பேச வைக்கிறதே சரஸ்வதி தேவி தான். அதுக்கும் கடவுள் தான், அந்த அன்னை தான், சரஸ்வதி தேவி தான் உறுதுணையாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்குறோம், இன்றைக்கி ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் ஞானம். புரியாத குழந்தைக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அந்த குழந்தைய வந்து புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் ஞானம்.
இந்த இடத்துல குழந்தைங்கிறத தாண்டி யாருக்கா இருந்தாலுமே புரியற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நமக்கு வந்து பேச்சு திறன் நல்லா இருக்கணும், அறிவு திறன் நல்லா இருக்கணும், நம்ம புரிஞ்சிக்கிற விதம் வந்து நல்லா இருக்கணும். அப்போதான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை வந்து நம்ம சொல்ல முடியும், கைட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு வந்து துணையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்னை மகா சரஸ்வதி தான். கூத்தனூரில் இவங்களுக்கு ஒரு கோயிலே இருக்குது. கூத்தனூரில் மகா சரஸ்வதியாக வந்து இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த கோயிலில், கூத்தனூர் கோயிலில் போயிட்டு நிறைய குழந்தைகள் பெற்றோர்களோடு போய் அந்த எழுத்துக்களை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. அஆஇக்கிய வந்து நெல்மணிகளை பரப்பி கையை பிடிச்சி அப்பா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து எழுத வைப்பாங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் நமக்கு அதை செஞ்சுருக்காங்க. ஸோ கூத்தனூரில் இருக்கிற இந்த சரஸ்வதி டெம்பிளில் வந்து இது ரொம்பவே விசேஷம். சரஸ்வதி கோயிலுக்கு வந்து கூத்தனூருக்கு போனால் கடன் கூட அடைப்பட்டரும் அப்படிங்கிறது வந்து என்னோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார்கள் வந்து சொல்லியிருக்காரு என்கிட்ட. கூத்தனூரில் தான் வந்து இந்த சரஸ்வதி டெம்பிள் இருக்குது. ஸோ ஏன் வந்து அது கூத்தனூர்னு வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒட்டக்கூத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கவியரசு. ஒட்டக்கூத்தர் வந்து சரஸ்வதி தேவியை நோக்கி கவி பாடும் திறனை வந்து வளர்த்துக்கணும், நான் நல்லா வந்து கவி பாடணும், எனக்கு வந்து அந்த கவி எழுதுகிற திறனை வந்து எனக்கு கொடுங்க தாயே அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதி தேவியை வந்து வழிபட்ட தலம் வந்து இந்த இடம். அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் மயிலாடுதுறை ரூட்டில் பூந்தோட்டம்ன்ற இடத்துல கூத்தனூர் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒட்டக்கூத்தர் போய் தட்சிணவாகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. அந்த நதியில், அந்த நதியிலிருந்து நீரை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து சரஸ்வதி தேவிக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு அவங்கள வந்து பூஜிச்சுக்கிட்டே வந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் விடாமல் வைராக்கியமாக, எனக்கு நீங்கள் இந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும், நான் கவி பாடணும், நீங்கள் வந்து எனக்கு அந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் தாயே, எனக்கு வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க, எனக்கு நல்ல அறிவை கொடுங்க, நான் வந்து யோசித்தாலே வந்து அருவியாக வந்து கவி வந்து எனக்கு வந்து கொட்டணும், அந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் எனக்கு அருள் செய்யணும், அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அங்கே ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தட்சிணவாகினின்ற நதியில் இருக்கிற நீரை எடுத்துகிட்டு போய் அந்த சரஸ்வதி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு தூபதி ஆராதனை காட்டி அவங்கள நோக்கி டெய்லி தவம் இருக்கும்போது சரஸ்வதி அன்னை வந்து மனமகிழ்ந்து அவங்க வாயில் தரித்த அந்த தாம்பூலத்தை ஒட்டக்கூத்தருக்கு வந்து அதை வந்து வரமாக கொடுத்து ஒட்டக்கூத்தரை வந்து வரக்கவியாக வந்து ஆசிர்வாதம் பண்ணி வரம் கொடுத்துட்டாங்க. இன்னிலேருந்து நீ கவி பாடும் திறனை வந்து உனக்கு கொடுத்துட்டேன் மகனே அப்படின்னு வந்து சரஸ்வதி அன்னை வந்து கொடுத்துட்டாங்க. சரஸ்வதி அன்னை வந்து வரம் கொடுத்ததுக்கப்புறம் ஒட்டக்கூத்தருக்கு வந்து எப்படி இருக்கும், கவி வந்து பாட ஆரம்பித்து எவ்வளவோ வந்து அவர் பாடின வந்து பரணி இருக்குது. அதாவது ஒருத்தவங்களை பற்றி பாடுறதுக்கு பேர் வந்து பரணி. ஸோ சரஸ்வதியை பற்றி பாடியிருக்காரு, பரணி எழுதியிருக்காருன்னு அர்த்தம். வரலாறுலாம் எடுத்து போய் பார்த்தோம்னா சரஸ்வதி கூத்தனூர் மகா சரஸ்வதி தேவியை பற்றி கூத்தனூர் ஒட்டக்கூத்தர் வந்து பரணி எழுதியிருக்கிறார் அப்படின்றது இன்ன வரைக்குமே வந்து நிதர்சனமாக அந்த கல்வெட்டில் கூட இருக்குது. அவர் அங்கே வழிபட்டதுனால தான் அவரோட பேரையே, அதாவது ஒட்டக்கூத்தர் வந்து அங்கே வழிபட்டு வரம் வாங்கினதுனால பிரத்யட்சமாக அன்னை சரஸ்வதி தேவி வந்து அவர் முன்னாடி வந்து அவங்க வாயில் வந்து தரித்த அந்த வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை வந்து அவருக்கு வந்து ஒட்டக்கூத்தருக்கு கொடுத்ததுனால தான் அவருக்கு அந்த வந்து பாக்கியம் கிடச்சி அவர் பெரிய கவி பேரரசராக வந்து ஆயிட்டார். ஸோ அந்ததுனால தான் அந்த அந்த நிகழ்வு அங்கே நடந்ததுனாலையும் ஒட்டக்கூத்தருக்கு வந்து அன்னை சரஸ்வதி தேவி மனமகிழ்ந்து வரம் கொடுத்து அந்த தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்ததுனாலையும் அந்த ஊருக்கு பேர் வந்து கூத்தனூர், ஒட்டக்கூத்தருன்ற பேரில் இருக்கிற அந்த கூத்தூர்லேருந்து கூத்தனூர் கூத்தார், ஒட்டக்கூத்தார் வந்து வழிபட்ட இடம் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு பேரே வந்து கூத்தனூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுதான் பெயர் காரணம். அந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் மயிலாடுதுறையில் பூந்தோட்டத்துன்ற இடத்துல வந்து கூத்தனூர் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து சரஸ்வதி தேவி வந்து வெண்பட்டு உடுத்தி வெண் தாமரை மாலைகள் வந்து சூடி ஃபுல் அண்ட் ஃபுல் வெண் அவங்களுக்கு வந்து வெண்மைனா அவ்வளோ பிடிக்கும். அன்னப்பறவை எல்லாம் வச்சுருப்பாங்க, கையில் பெரிய வீணை வச்சுருப்பாங்க தாயார்.
ரொம்பவே அற்புதமான தரிசனமாக இருக்கும். ரொம்பவே பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அங்கே போய் ஒருத்தவங்க வந்து தரிசனம் பண்ணுறாங்க, குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போய் அங்கே வந்து வித்யாரம்பம் அக்ஷராபிராசம் சொல்லுவாங்க, அதை செய்யும்போது விஜயதசமி அன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அதை வந்து நம்ம செய்ய 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 பசங்களை வந்து அந்த கோயிலில் போயிட்டு நம்ம வந்து வழிபட வழிபட வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட கூட்டிகிட்டு போகலாம் பசங்களை. அங்கே கூட்டிகிட்டு போய் வழிபட செய்ய செய்ய சரஸ்வதி தேவியின் அருள் வந்து பூரணமாக வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் கூட ஒரு வாட்டி போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் மயிலாடுதுறையில் பூந்தோட்டம் என்ற இடத்துல கூத்தனூர் இருக்குது. அங்கே தான் வந்து மகா சரஸ்வதி அம்மன் வந்து அங்கே வியாபிச்சிருக்காங்க, நம்ம எல்லாரோட மனசுலேயும் வந்து இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால தான் இந்த விஷயம், அவங்க சொல்கிறதுனால தான் அவங்க வந்து அறிவுரையின்படி அவங்க கொடுத்த ஆசிர்வாதம் வரத்தின் பேரில் தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட எல்லா நேயர்களும் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கட்டும். அவங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து படித்து சேன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, யா தேவி சர்வ பூதேஷு வித்யா ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிஞ்சு அனலைஸ் பண்ணி ஆராயிற திறமை வந்து வரணும்னா அது நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல ஞானமும் நல்ல அறிவும் தெளிவான அறிவும் தெளிவான மனதும் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சரஸ்வதி அன்னையின் அருள் இருந்தால் மட்டுமே வந்து நமக்கு அது கிடைக்கும். அதனால தான் வந்து ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்கள போய் வந்து சரணாகதி அடைஞ்சு, அம்மா எனக்கு நீதாம்மா கதி, நீதான் எனக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கணும் அந்த அறிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வரக்கவின்ற வந்து ஒரு பட்டப்பெயரோடு வந்து அவர் ஆசிர்வதிச்சு அன்னை தரித்து அந்த தாம்பூலத்தையே வந்து ஒட்டக்கூத்தருக்கு கொடுத்து நீ இதை சாப்பிடுன்னு அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவர் பேர் பெற்றிருப்பார், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருப்பார். அவரை பற்றி இப்போ நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் என்னோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் அவர்களுக்கும் மன்னை மகா சரஸ்வதி தேவிக்கும் வந்து ரொம்பவே நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து நான் நிறைய தாயார் பற்றி, முருகர் பற்றி, அங்காள பரமேஸ்வரி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அன்னை வந்து நீ என்னை பற்றி பேசு அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்ட மாதிரி தான் நான் இந்த பதிவை நான் பார்க்குறேன். என்னை பற்றி பேசு, உன் வாயால் வந்து என்னை பற்றி பேசு, நீ அது என்ன, நீ என்னை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இருக்குது. அப்படி தான் பிரபஞ்சம் வந்து எனக்கு சொல்ல வைக்குது. ஸோ கல்வியில் சிறந்து விளங்க, தொழிலில் வந்து புதுசு புதுசாக கற்றுக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் அன்னை கலைவாணி, அன்னை மகா சரஸ்வதி. அந்த வெண்பட்டு உடுத்தி வெண்தாமரை மலர் மேலே அன்னப்பறவையோட மகா சக்தி வந்து வாய்ந்த அந்த வீணையோட நமக்கு வந்து காட்சி தரும்போது எல்லா அறிவும் நற்பலனும் வந்து நம்மளை வந்து சேர்ந்து நல்லது வந்து அடையணும் நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து சரஸ்வதி கடாட்சம் நிறைந்து வழியட்டும். நான் உங்கள் இனிய தோழி, திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்னொரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.